ஸோ MySQL டுட்டோரியல் சீரிஸோடைய 42nd வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு டேபிளுக்கு எப்படி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள் எடுத்துங்க, பர்சனல் அப்படின்னு ஒரு டேபிள். இதில் வந்து 5 காலம் இருக்குது, ஐடி, ரெஜிஸ்டர், நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் சிட்டி. இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் நம்ம இந்த ஒரு 8 வேல்யூ போட்டிருக்கோம். இமேஜின் இந்த டேபிளில் வந்து ஒரு 1 லேக் ரெக்கார்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லேக் ரெக்கார்ட் இருக்கிற டேபிள் வந்து அடிக்கடி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொரி போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கொரி போட்டோம்னா இது வந்து ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், செலக்ட் கொரி வர்றதுக்கு. ஸோ அப்போ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன ஆகும்னா, இந்த டேபிளோடைய விர்ச்சுவல் டேட்டா, அதாவது இந்த டேபிளோடைய எக்ஸாக்ட் காப்பியை வந்து இண்டெக்ஸுங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், அதாவது இண்டெக்ஸிங் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுங்களேன். அப்போது வந்து அந்த இண்டெக்ஸ், இந்த டேபிளுக்கு இண்டெக்ஸ் பண்ணி வச்சுட்டா செலக்ட் கொரி போட்டால் டக்குன்னு வேல்யூ ஸ்பீடாக எடுத்து தந்துடும். ஸோ அப்போ ஒரு டேபிளுக்கு நமக்கு தெரியாத ஒரு காப்பி இருக்கும், இண்டெக்ஸுங்கிறது இண்டெக்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இண்டெக்ஸ் போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்டேட் கொரி அதெல்லாம் அப்டேட் கொரி இன்சர்ட் கொரியெலாம் லேட் ஆகும். ஏன்னா இந்த டேபிளையும் இன்சர்ட் பண்ணணும், இந்த டேபிளோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விர்ச்சுவல் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இன்சர்ட் பண்ணணும். அதேமாரி அப்டேட்னா இதுலேயும் அப்டேட் பண்ணணும், அந்த இண்டெக்ஸ்லேயும் அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால் இன்சர்ட் அப்டேட் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அடிக்கடி நம்ம செலக்ட் கொரி போடுறோம், ஆனால் அப்டேட் இன்சர்ட்லாம் ரொம்ப ரேராக பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேபிளுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போன்னா லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ஒரு டேபிளுக்கு தான் அப்படி கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த டேபிளுக்கு ரெஜிஸ்டர் அண்ட் நேம் மட்டும் வச்சு நான் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் இண்டெக்ஸ் சாம்பிள் ஆன் டேபிள் நேம், என்னென்ன காலம் வேணுமோ அந்த காலம், ரெஜிஸ்டர் அண்ட் நேம் வேணும் நமக்கு. ஸோ இதில் பாருங்கள், ரெஜிஸ்டர் நேமுக்கு பக்கத்தில் எதுவும் இல்லை, நான் போட்டு முடித்தோடனே ஒரு கீ மாதிரி ஒன்று வரும் பாருங்கள், ரெஜிஸ்டர் கமா நேம். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டிருக்கானு பார்த்துக்கலாம், ரெஜிஸ்டர் நேம், அவ்வளோதான். ஸோ இண்டெக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் அண்ட் நேம். இந்த இடத்துல சாம்பிள் நான் கிரியேட் பண்ண இந்த கொரி பாருங்கள், சாம்பிள்ங்கிற பேரில் ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துலையும் அந்த இண்டெக்ஸ் வந்துருச்சு. இப்போ இது என்ன ஒன்று, ஆக்சுவலாக ரெஜிஸ்டரையும் நேமையும் வந்து தனியாக எடுத்து ஒரு ஒரு ப்ரைவேட் அதாவது ஒரு விர்ச்சுவல் காப்பியாக வச்சுக்கும். இப்போ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா வேல்யூ ஒரு டேபிளில் இருக்குது. இந்த ரெண்டு இதில் இன்சர்ட் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூ இந்த ரெண்டு டேட்டா மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் ஒரு நமக்கு தெரியாத இடத்துல ஒரு இண்டெக்ஸாக இருக்குது, கீ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இனிமேல் செலக்ட் குறி போட்டால் இந்த டேபிள் வேகமாக எடுத்து தரும், ஆனால் அப்டேட்டும் இன்சர்ட்டும் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 10 வேல்யூ வித் 20 வேல்யூலாம் வச்சு பண்ண முடியாது. 1 லேக் 2 லேக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு டேபிளில் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணாமல் செலக்குரி போடுறதுக்கும் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி செலக்குரி போடுறதுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய வேரியேஷன் ஆகும். அதாவது இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் செகண்டில் எடுத்துகிட்டு வந்து தரும் 1 லேக் ரெக்கார்டையும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது குவரிஸ்னால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் எஸ்.